வெல்கம் பேக் காய்ஸ். நீங்கள் பார்த்துருக்கு ஜிவி பிரதர்ஸ். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெதர் போர்ட்டல் கட்ட போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய மைன் பண்ணி எடுத்துட்டேன், சொல்லவே முடியல. ரெட் ஸ்டோன், கோல்டு, நிறைய எக்கச்சக்கமாக எடுத்தேன். கோல்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளி கிடக்குது. அயன் பார்த்தீங்கன்னா 46-40 பிளாக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 40 பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வந்து கிட்டத்தட்ட 9 பீசஸ் ஆஃப் அயன் வச்சு பண்ணுற மாதிரி, அயன் பீஸ் வச்சு, அயன் இன்காட் அதை வச்சு பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி 40 இது வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மைன் கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து அயன் போட்டிங்கன்னா அயன் பிளாக் வந்து கிடச்சிரும். அது மாதிரி அன்வில் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றியும் சொல்கிறேன், அது வந்து எப்படி டூல்ஸ் ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா வந்து ரெட் ஸ்டோனு, கோல்டு பிளாக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. டை அப்புறம் வந்து டைன்னு ஒன்று, ப்ளூ டைன்னு ஒன்று கிடச்சிது. அதுவும் அதுக்குள்ள தான் கிடச்சிது. இதை வச்சு கலர் பண்ணலாம். நிறையா வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அந்த கலர் டை. எண்டர் இந்த க்ரீன் கலர் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது எண்டர் ஆகி இன்னொன்று கீழே கலரில் க்ரீன், அது ஒரு ஏதோ ஒரு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணும் ஸ்டிக்கி சம்திங், அது பேர் சரியாக தெரியல, நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலி அதுட்டு அதை அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பால் கிடச்சிது. ஃபார்மிங் பார்ப்போம். ஃபார்மிங் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் மிலன். இந்த ரெண்டு பேத் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலி இதுக்காக வச்சேன். என்னடா அந்தாண்டியும் வாட்டர் மிலன் வந்துடுச்சு. எதுக்காகனா சுகர் கேனுக்காக வச்சேன். சுகர் கேன் தண்ணி பக்கத்தில் தான் வளரும்ன்றதுனால தண்ணி ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணி வாட்டர் அல்டிமேட் வாட்டராக போட்டுட்டேன். சுகர் கேன் ஆஃப் பண்ணுவோம். ஏன் சுகர் கேன் பார்த்திங்கன்னா பேப்பர் நிறையா நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் மேப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். அது மாதிரி சுகர் பண்ணுறதுக்கும் வந்து சுகர் கேன் தேவை. சுகர் கேன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து இந்த பேர் என்ன, ஜாப் பம்கின் ஃபேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஜாக்லின், இங்கிலீஷ் ஜாக்லின்னு சொல்லுவேன். ஹாலோவீன் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரின்ஸில் வந்து இது யூஸ் பண்ணுறது. அந்த இது அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீப் கட்டரை, ஷீப்லேருந்து உள்ளெடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த கட்டரை வச்சு தான் வந்து பம்கினில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்தா போதும் அந்த மாதிரி அந்த ஃபேஸும் ஆகிடும். அதுக்குள்ளே வந்து கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு டார்ச்சையும் அதையும் வச்சா அந்த இது கிடச்சிரும். பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக இது இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் பொட்டேட்டோ கேரட்ஸ் வந்து கிடைக்கல. அதெல்லாம் வந்து மேபி அனதர் வில்லேஜ், ஏதாச்சும் ஒரு வில்லேஜ் தேடி போனால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. சுகர் கேன் ஃபார்ம் பண்ணுறது சொல்கிறேன் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பக்கத்தில் நீங்கள் சுகர் கேன் போட்டால் வரும். அதுவே வந்து பாருங்கள், இங்கே நான் பிளான் பண்ணுறேன், பிளான்ட் ஆகலை. வாட்டருக்கு பக்கத்தில் பிளான் பண்ணால் மட்டும்தான் வந்து சுகர் கேன் ஃபார்ம் ஆகும். அது மாதிரி வந்து சுகர் கேன் மேலே இன்னொரு வச்சு டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் சுகர் கேன் ஃபார்ம் ஆகும். அப்படியே நம்ம அதில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இது பண்ணால் பேப்பர் பண்ணலாம், அப்புறம் சுகர் பண்ணலாம், அவ்வளோதான். ஆக்சுவலி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் பீட்ரூட், அந்த பக்கம் இது இன்னும் கொஞ்சம் சுகர் கேன்ஸ் இருக்குது. 3 இருக்குது. மேபி அதை வந்து இங்கே ஒன்று போட்டுருவோம், அந்த பக்கம் கொஞ்சம் போட்டுடலாம் நினைக்கேன். பம்கின் சீட்ஸ் கிடக்கு. ஆக்சுவலி நிறைய பம்கின் சீட்ஸ் கிடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு தெரியல, அவ்வளோ பம்கின் சீட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ சுகர் கன்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. அயன் பிளாக், கோல்டு பிளாக்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி எல்லாமே சேம் தான். அயன் பிளாக், கோல்டு பிளாக் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக அயனையும் கோல்டையும் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம அப்படியே இது பண்ணோன்னா நம்மளுக்கு அயன் பிளாக்கும் கிடைக்கும். அதேமாரி கோல்டு வச்சு பண்ணால் கோல்டு பிளாக்கு நிறையா இருக்குது. எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான், மற்றபடி எதுக்கும் இல்லை. சம் இது வந்து நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு வந்து அது பிளாக்காகவே நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுமாரி ரெட் ஸ்டோனும் வந்து நிறையா கிடச்சிது, அது நிறையா பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 60 மேலேயே இருக்க அவ்வளோ பிளாக் கிடச்சிது. பார்த்திங்கன்னா அதெல்லாம் காட்டில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக மைன் பண்ண, அதெல்லாம் சும்மா இல்லை, சீரியஸ் சொல்கிறோம். 2 டேஸாக மைன் பண்ணேன். அதை 2 டேஸ் வீடியோ நான் எப்படி நான் ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறது, இட்ஸ் இம்பாசிபிள் இல்லையா. சரி, ஆனால் கொஞ்சம் எடுத்த இதை வச்சு ஃபார்ம் பண்ணியாச்சு, ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இது எழுதும் போயிட்டு என்ன பண்ணலாம் பார்த்தா, ஹே இது பண்ணலாம். ஆக்சுவலி அதை காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன், காட்டினான்னு தெரியல. ஏதாச்சும் விடலாம். சரி, அனிமலுக்கு ஃபுட் கொடுக்கல. பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து கோட்டு வச்சுருக்கேன். வேறு என்னென்னா சிக்கன், அப்புறம் வேறு என்ன, கவ் ஃபார்ம், மொத்தம் 3 ஃபார்ம் வச்சுருக்கேன். பிக் ஃபார்ம் பண்ணலை, ஏன்னா பிக் சரி பண்ணலாம், அப்போ பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலி இந்த மவுண்டைன் வீட்டு காலி பண்ணி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது ஜஸ்ட் ஒரு சின்ன சர்ஃபேஸ் அதெல்லாம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது அன்வில்,
அணுவில் எப்படி என்ன இது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட வந்து ரெண்டு பூ இருக்குது, கிட்டத்தட்ட ரெண்டு நிறைய பூ இருக்குது. அது எல்லாமே வந்து ஸ்கெல்டன் வந்து எடுத்து தான் நான் இதுவரை மேக் பண்ணலை, ஃபுல்லாகவே ஸ்கெல்டன் வந்து அடிச்சு தான். அன்பில் போயிட்டு நீங்கள் நேமும் சேஞ்ச் போக்கு வந்து நீங்கள் உங்களோட நேம் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரோ டேமேஜாக போ வச்சுட்டு ஒரு பெரிய நான் ஒரு ஓரளவுக்கு லைஃப் பாதி லைஃப் இருக்கிறத பண்ணிக்கலாம். அதுக்கு போக்கு நீங்கள் நேமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சிக்கன் தான் இருக்குது. சீட்ஸ்லாம் கொடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஆகிடும். இது என்னன்னு தெரியல, ஏன்னா சிக்கன் தெரியல, ஏதோ வந்து வந்துட்டுருக்கு. வா முட்டை நிறையா இருக்குது, எக்ஸு ஃபீட் பண்ண வச்சு ஒரு குட்டி சிக்கன் வந்துடுச்சு, போதும் நினைக்கிறேன் இந்தளவுக்கு ஃபீடிங்க்கு. மீதி வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். நிறைய இன்னொரு குட்டி சிக்கன் வந்துடுச்சு, மொத்தம் 1, 2, 3, 4 கொஞ்சம் பெரிய சிக்கனு கொஞ்சம் குட்டி சிக்கன்ஸ் வந்துச்சு. அடுத்தது பார்த்தா கோட்டு, கோட்டுக்கு வந்து வீட் கொடுக்கலாம். வீட்டு வேறு என்ன இருக்குது, கிராஸு கேரட்லாம் கொடுக்கலாம். பிகிக்க கேரட் கொடுப்பாங்களான்னு தெரியல, பில்லு தானே தின்னும் கோட்டை. ஸோ அதனால் ஃபீட் நிறையா கொடுத்தேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து 3 கலர் ஷீப்ஸ் வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே, அப்புறம் ஒயிட்டு, பிளாக் இருக்குது. 2 கிரே ஷீப் இருக்குது, ஒயிட் ஷீப் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 ஷீப் பிளாக் ஷீப், 1 ஷீப் இருக்குது, அதோட குட்டி ஷீப் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி கிரே ஷிப் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. 2 ஒயிட்டு வந்து சம்திங் சேர்ந்து ஒரு குட்டி இது. யா குட்டி ஈ நல்லாயிருக்கு பார்க்க. வா அது ரெண்டு மீட்டிங் ஆகிடுச்சு. அதுலேருந்து ஒரு குட்டி ஓயா ஒயிட்டு, 3 குட்டி இருக்குது. 3 குட்டி ஒயிட்டு, சாரி ஒரு குட்டி ஒயிட்டு, கிரே, ஒரு பிளாக்கு, எல்லாம் 3 குட்டி குட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா 32 வந்துருச்சு. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா கவு, கவுக்கு வந்து கொஞ்சம் கொடுப்போம். ஆக்சுவலி கவு வந்து நிறையா இருக்குது, இவ்வளோ கவு. ஆக்சுவலி இதுக்கு ஹே இது வச்சுருக்கேன் அங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது இருக்குல்ல. ஆனால் இது எனக்கு சாப்பிட மாட்டேது எதுக்குன்னு தெரியல. மேபி அது வந்து ஹாஸுக்கு வந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹாஸ் வந்து அதுவாக சாப்பிடும், பக்கத்தில் வச்சு அது மாட்டி எடுத்துக்கும். நைட் ஆகிடுச்சு, போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு காலையில் இருந்து வேலையை பார்க்கலாம். என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் க்ரியேட் பண்ண போகிறோம். யா விடுஞ்சிச்சு, நீ போயிட்டு அப்சிடியன் பிளாக்ஸ் வந்து எடுக்கலாம். அப்சிடியன் பிளாக்ஸ்னால் ஆப்போஸாக அப்சிடியன் பிளாக்ஸ்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலி இவ்வளோ நாள் பேர் தெரியல, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த போர்ட்டல் தேவை செய்கிறதுக்கு தேவையான பிளாக் தான் அந்த இது. இது எப்படி எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா லாவாவும் மேலே வந்து டேரெக்டாக வாட்டர் படும்போது அந்த அப்சிடியன் பிளாக்ஸ் க்ரியேட் ஆகும், இல்லைன்னா கப்புள் ஸ்டோன்ஸாக க்ரியேட் ஆகும், ஸ்டோன்ஸாக க்ரியேட் ஆகும். இதுதான் அந்த அப்சிடியன் பிளாக்கு. இதெல்லாம் போன வழியில் ஆக்சுவலி காட்டி இருப்பேன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. நிறையா காக்கா கற்றுது, ஸோ ஒன்றும் பண்ண முடியல. இது கொஞ்சம் டைம் ஃபார்வர்ட் தான் பண்ணேன், ஏன்னா அப்சிடியன் பிளாக் பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி ரொம்ப டிலே லேட் ஆகுது. டைமண்ட் பிக்கேக்ஸ் வச்சே பார்த்தீங்கன்னா, இது வந்து டைமண்ட் எடுக்கிற இது வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெதர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். யா எடுத்தாச்சு, இதான் லாஸ்ட் பிளாக்கு. திரும்ப மேலே போவோம், மேலே போயிட்டு பிளாக்கு நெதர் போடுறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு போகலாம். ஆக்சுவலி இதுக்கப்புறம் இந்த கேவுக்கு திரும்ப வர போகிறதில்ல, ஏன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறேன். நிறையா எடுத்துட்டேன், நிறையா வந்து இல்லை நிறையா ஆக்சுவலி அதனால். ஸோ வேறு இடத்த போயிட்டு புதுசாக மைண்ட் பண்ணி நிறைய எடுக்கலாம் அப்படின்ட்டு இதான் எடுத்தது. பார்த்தீங்கன்னா வந்து தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு, ஸ்வாடு, பிளாக்கு, ஆப்சிடன் பிளாக். ஆக்சுவலி வாயிலே வரலது ஆப்சிடன்ஸ். ஆக்சுவலி ஒரு புது விஷயத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன் கேவில், ஏன் சாரி அண்டர் கிரவுண்ட் கேவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐயா கிளாஸ் வச்சு நான் ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட் வச்சு எப்படி கிளாஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஹனி இதில் சொல்லியிருப்பேன். அதை வச்சு ஃபுல்லாக கிளாஸ் பிளாக்காக பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக வந்து கிளாஸாக போட்டு வச்சுட்டேன். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ டைம் ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா வந்து இப்போ மேலேருந்து ஓடை எடுக்கும்போது மண் ஃபுல்லாக சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப வந்து அந்த இதெல்லாம் எடுத்து வச்சு பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. இல்லை வேறு ஜாம்பிஸ் தொலை வேறு அந்த இடத்த வந்தாச்சு. வில்லேஜுக்குள்ளே ஃப்ரீ ஏரோ கிடக்குது, மேபி இப்போ தான் செத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஜாம்பி ஸ்கெலிட்டன் செத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல இடமா பார்த்து வந்து கட்டலாம் பார்க்குறேன். வா ஹாஸு மெஹ மெஹ இல்லை என்ன கத்தும், ஏதோ சம்திங் கத்தும் அது ஞாபகம் இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து கோப்ளின் வந்து அங்கே மேலே போயிட்டுருக்கோம். கோப்ளின் யா காப்ளின்ஸ் தான் நினைக்கிறேன் பேர். செமையாக இருக்குது குதிரை, பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக டாட்டாக இருக்குது. இந்த இடத்த கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வில்லேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தண்ணி, மேபி எஸ் இங்கே கட்டினா நல்லாயிருக்கும்.
ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போர்ட்டெல்லாம் கட்ட போகிறோம். அங்கே பார்த்தா சுகர் கேன் இருக்குது, வெட்டி எடுப்போம். அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டெயிட் அண்ட் ஸ்டெயிட், ஆக்சுவலி இது வந்து எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து கதவு மாதிரி கிட்டத்தட்ட க்ரியேட் பண்ணோம். லைட் பிளாக் அண்ட் ப்ளூ கருநீல கலரில் இருக்கும் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உடைக்க முடியல, ஏதோ ப்ராப்ளம். ஆக்சுவலி எல்லாமே டைம் ஃபார்வேர்டில் போட்டுட்டேன், ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக கட்டணும் அப்படின்றதுக்காக ஸ்டெப்ஸு உள்ளே ஏறி மேலே போகிறதுக்கு. ஏன்னா அப்படியே அது பெரிய பிளாக் இல்லையா, அதனால் கட்டி முடிச்சாச்சு. ஏன் முடிஞ்சாச்சு, என்னடா என்னடா பார்த்துட்ருக்கேன், கரெக்டாக தான் கட்டியிருக்கேன், பார்க்குறியப்போ ஃபயர். ஓ மை கேட், பிளாக் க்ரியேட் ஆகலை, ஃபயர் ஆகுது, என்னமோ ப்ராப்ளம். ஏன் எஸ் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 பிளாக் தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து 3 பிளாக் ஹைட் இருக்கணும், 3 பிளாக் ஹைட்னு மீன்ஸ் டோட்டலாக 5 பிளாக்ஸ் வர்றோம். பண்ணியாச்சு, இது ஃபயர் ஸ்டிக், இதை முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஃபயர் பண்ணுறது. வுட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிறோம், அப்போ தான் பார்க்க ஒரு நீட்டாக இருக்கும். ஆல் காய்ஸ் பை பாய். ஆக்சுவலி நான் போகிறேன், வில்லேஜர்ஸ் போயிட்டு வரேன், பாய் பாய். போகலாம் குதிரை, பாய் பாய். போர்ட்டலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் என்டர் ஆகினேன், எல்லாருக்கும் வரேன். சன்னு ரைஸ் ஆகுச்சே, ரைஸ் ஆகலை, மறையுது. எல்லோரும் போய் தூங்க போகிறாங்க, நாமளும் போவோம். டைம் ஆகிடுச்சு. பேக்ரவுண்டில் நிறைய வாய்ஸ் வந்திருந்தா, அதான் காக்காலாம் நிறையா கத்திட்டுருக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. காக்காவை ஓட்ட முடியுமா, ஓட்டினாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அனதர் வேர்ல்டு ஜெனரேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நெதர் இதில் நாம் வந்தாச்சு, இதுதான் நெதர், நெதர் வேர்ல்டு. வாவ், செமையா இல்லை. ஆக்சுவலி இந்த ப்ளூ ஃப்ளேம் வந்து இப்போ தான் கொண்டு வந்தாங்க, சோல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாருங்கள் கிறிஸ்டல் இருக்குது, அதை வெட்டி எடுப்போம். ஓ மை காட், மஷ்ரூம்ஸ் நிறையா இருக்குது, சாப்பாடு நம்மளுக்கு சோறு நிறையா கிடைக்கும். இது ஏதோ நெருப்பு குழம்பு பிளாக்னு நினைக்கிறேன், இதை வச்சு இது மேலே என்ன செத்துருவோம், ஃபயர் ஆகும் நம்ம, அப்படி தான் நினைக்கிறேன், தெரியல. முதல்ல வந்து நம்ம நெதரை வந்து நம்ம பாதுகாக்கணும், இல்லைன்னா நம்மளை கொன்றுவானுங்க. யார் அப்படின்னு கேட்குறீங்களா, நிறையா க்ரீச்சர்ஸ்லாம் இருக்குது இங்கேயும், மாப்ஸ் நிறையா இருக்குது. அதுங்களாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அவங்க பார்த்தீங்களா ஒரு ஜெம்பி பிளாக் ஏதோ ஒரு குதிச்சு குதிச்சு வருது, குதிக்குது என்னன்னு தெரியல. யா பார்த்துருச்சு, ஐயோ கிட்ட வருது. நான் இப்போ அவங்க கூட சண்டை போடுற மூடில் இல்லை நீ போ. ஆக்சுவலி இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக வந்துடும், ஒன்று அடிச்சிங்கன்னா 2 வந்துடும், 2 அடித்தா 3. இது எப்படி சொல்கிற சிஓசி கோலம் மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இதை வந்து நம்ம சேஃப் பண்ணுவோம், கப்புள் ஆஃப் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு இது பண்ணுவோம். ஆக்சுவலி செம்மையாக இருக்குது பார்க்க, பாருங்கள் ஐயோ வருது, சுற்றி வந்து ஒரு மாதிரி ரோஸ் கலரில் பறக்குது, பிளாக் சுற்றி. கப்புள் ஆஃப் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு வந்து வீடு கட்டுவோம். ஆக்சுவலி இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டு போகிறேன், ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய இதாகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு க்ரீச்சர் வந்து அடிச்சிடுச்சு, அடித்தனால நம்மளோட சேதப்பட்டுடுச்சு. என்ன சேதப்பட்டுடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ தான் அடிச்சுது. ஓ அதை குட்டி இருக்குது, வெட்டி எடுத்து 2-3 நிறையா வந்துடுது. அது ரொம்ப நேரம் சண்டை போட்டான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர், இது பேர் வந்து ஏதோ வரும் சரியான ஞாபகங்கள, அதுவும் வந்து சொல்கிறேன் அப்புறமேட்டா. பிளாக் அடித்து உடச்சிட்டானுங்க நெதர் பிளாக், நல்ல வேலை. பீஸ்லாம் நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்ததால் கட்டி இது பண்ணிட்டேன், முடிஞ்சிடுச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பெட்டை போட்டுருவோம், இதெல்லாம் போட்டாச்சு, ஃபயர் பண்ணிட்டு திரும்பவும் கதவுலாம் போட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டேன் மொத்தமாக. இந்த வீடியோ ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன். நெதர் பிளாக் எப்படி பண்ணேன் அப்படின்றது, ஆப்சிடன்ஸை வச்சு ஃபயர் ஸ்டிக் வச்சு நீங்கள் ஒரு 3 பிளாக் மேலே போட்டிங்கன்னா வந்து பிளாக் ஓப்பன் ஆகிடும். ஆனால் நார்மல் வேர்ல்டு மாதிரி இல்லை இது, கொஞ்சம் பயங்கரமானது. ஆக்சுவலி வெளியே கிரிச்சை சுற்றிட்டுருக்கு. எக்ஸ்போ இருந்தால் அது அடிக்கலாம், அது பால் ஒன்று பாம் ஒன்று போடும் பார்த்தீங்கன்னா எங்கே அது. ஓ மை கேட், அது வாயை திறந்தாலே வந்து பாம்பு வரும் வாயிலேருந்து, அந்த பாம்பு அடித்து தான் வந்து நெதர் பிளாக் டேமேஜ் ஆகிடுச்சு, நெதர் போர்ட்டல் டேமேஜ் ஆகிடுச்சு. சரி ஆக்சுவலி திரும்ப வில்லேஜுக்கு போவோம், அப்புறம் வந்து உங்களை பார்த்துக்குறேன்டா. ஏன் திரும்ப வில்லேஜுக்கான வேர்ல்டு வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன், பிடிச்சி இந்த மறக்காமல் தம்ஸ் அப் பிடிக்கலாம், எப்பயும் போல் தம் டவுனு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன், எஸ்.
எண்டு வரை யாரையுமே அதிகமாக பார்க்க மாட்டீங்க, பாருங்கள் நான் நிஜமாக சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோஸ்லாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க தான் வந்து அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வரும். ஜாம்பிஸ் வேறு சுற்றிட்டுருக்கு. ஓ காய்ஸ், ஆக்சுவலி நான் போய் படுத்து தூங்க போகிறேன், எவனாக இருந்தாலும் காலில் பார்த்துக்கிறேன்டா, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆக்சுவலி கிட்டத்தட்ட எவ்வளோ டைம் எவ்வளோ நேரம் தெரியல, உங்களுக்காக வந்து ஒரு 15 minutes வந்து நான் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேலே ஆயிடுச்சு மைண்ட் பண்ணி, அது இது பண்ணி அந்த கேவியை காலி பண்ணிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு இது, பக்கத்தில் மாஸ்டர்ஸ் இருக்குது, தூங்க முடியல. திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப், ஜிவி பிரதர்ஸ், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.